ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸ் எப்போன்னு எல்லாரும் கேட்டுருந்தாங்க. அதுக்குண்டான மகிழ்ச்சியான செய்தி தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸ் வந்து எப்போன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ சிபிஎஸ்இ மாணவர்கள் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க, எப்போ வந்து ரிசல்ட் வரும், நம்ம எப்போ அப்ளிகேஷன்ஸ் போடுறது அப்படின்ட்டு. அதுக்குண்டான மகிழ்ச்சியான செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் தான். கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் சிபிஎஸ்இ மாணவர்கள் வந்து இந்த வருஷம் எக்ஸாம் எழுதினாங்க. அதில் வந்து உங்களுக்கு 21 லட்சம் பேர் 10வது எக்ஸாம் எழுதினாங்க. 12வது எக்ஸாம் வந்து 14 லட்சம் பேர் எழுதினாங்க. 2 வருஷம் கழிச்சு இப்போதான் சிபிஎஸ்இ வந்து ஆஃப்லைனில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கொரோனா பீரியட்னால இந்த எக்ஸாம்ஸ் வந்து 2 டேர்மாக கண்டக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எக்ஸாம் முடித்தாங்க. அந்த எக்ஸாம் வந்து எப்போ எழுதினாங்க அப்படின்னா, நவம்பர் டிசம்பரில் எக்ஸாம் எழுதினாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் வந்து April 26th ஆரம்பித்து ரெண்டு பேர்த்துக்குமே May 24th வந்து கிளாஸ் 10th முடிஞ்சது. அதே மாதிரி June 15th வந்து கிளாஸ் 12th முடிஞ்சது. இதில் வந்து எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்இ இன்னுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்குங்க. எப்போ அந்த ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னா, உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு சிபிஎஸ்இ 10th ரிசல்ட்ஸ் வந்து July 4th வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிபிஎஸ்இ 12th ரிசல்ட்ஸ் வந்து July 10th வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ July 10th ரிசல்ட்ஸ் வந்துச்சுனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு இன்னும் 9 டேஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு July 19th தான் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் க்ளோசிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி மாணவர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு July 10th வந்து வந்துடும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சிபிஎஸ்இ வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் போடல, ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸ் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, cbse.gov.in இந்த வெப்சைட்லையும் பார்க்கலாம். இல்லாட்டினா cbresults.nic.in இந்த வெப்சைட்லையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்க www.cbse.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, அங்க என்ன ஷோ ஆகும் அப்படின்னா, கிளாஸ் 10th and 12th ரிசல்ட் லிங்க் அப்படின்னு ஷோ ஆகும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாட்டினா ரோல் நம்பர் போட்டு நீங்க உங்களோட கிளாஸ் 10th கிளாஸ் 12th ரிசல்ட்டோ நீங்க பாத்துக்கலாம். இல்லாட்டினா நீங்க digilocker.gov.in இந்த வெப்சைட்லயும் நீங்க பார்க்கலாம். ஒன்ஸ் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், cbse.gov.in இல்லட்னா cbresults.nic.in இல்லட்னா digilocker.gov.in. ஸோ இந்த வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ நீங்களும் டிஎன்இஏ இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.